Hello dear students, friends, welcome. In the video, 11th, 12th physics public exam, paper presentation video tips in the video. March 20th, 11th manaval physics exam, March 21st, 12th manaval physics exam. The physics exam is எப்படி பிரசன்ட் பண்ணி முழுமையான மதிப்பெண் எடுப்பது என்பதை பற்றி ஒரு டிப்ஸ் வீடியோ தான். இப்போ ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 70 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணணும். 4 பார்ட் இருக்குது. பகுதி 1 பொறுத்த அளவுக்கு பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 15 ஒன்று அட்டன் பண்ணணும். 1 மார்க்ஸை மறந்துடாமல் உங்கள் ஆன்சர் வித் ஆப்ஷனோட கண்டிப்பாக எழுதுங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் இல்லாமல் எழுதாதீங்க. அதே மாதிரி ஒரு 1 மார்க்குக்கு 2 ஆப்ஷன் எழுதவே எழுதாதீங்க. ரெண்டுமே வந்து இன்வேலிடு தான், வெளி பண்ண மாட்டாங்க. ஓவர் ரைட்டிங் பண்ணாதீங்க. நீட்டாக ஒரு 15 ஒன் மார்க்ஸை வந்து முடிச்சுருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 2 பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா 6 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். ஒரு கம்பல்சரி சம்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் பார்ட் 3 பகுதி 3 பொறுத்தளவுக்கும் 6 3 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். அதில் ஒரு கம்பல்சரி. இப்போ 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே ஒரே ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மெயினாக வந்து ஆப்டான க்வெஸ்சன் நம்பர் கரெக்டாக போடுங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பல்சரி ப்ராப்ளம் 2 மார்க்காக இருக்கட்டும் 3 மார்க்ஸாக இருக்கட்டும், ப்ராப்ளத்தை பொறுத்தளவுக்கு வந்து வாட் இஸ் கிவன் அந்த ப்ராப்ளத்தை நல்லா ரீட் பண்ணுங்கள். கிவன் கண்டிப்பாக எடுத்து எழுதுங்க. அதற்கு ஆப்டான ஃபார்முலா போடுங்க, அப்ளை பண்ணுங்கள். ஃபைனலாக நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணும்போது அதுக்குள்ளே யூனிட் மறந்துடாமல் எழுதிடுங்க. இது 2 மார்க்குக்கும் 3 மார்க்குக்கும் இதுதான் ப்ரொசீஜர்ஸ். இப்படி தான் வந்து அஃபீஷியல் ஆன்சர் கீழே வந்து மார்க்கை வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ரெண்டாவது 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அந்த கொஸ்டின் டைப் எப்படி கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கெப்ளர்ஸ் லா கேட்குறாங்கன்னா நம்ம என்ன செய்யணும், ஹெட்டிங் நீங்கள் போடும்போதே கெப்ளர்ஸ் லான்னு போட்டு அந்த லாஸை தெளிவாக எழுதுங்க. ஒவ்வொரு விதிகளிலுமே ஈக்வேஷன்ஸ் வந்தால் அந்த ஈக்வேஷன்ஸ் வந்து எழுதுங்க. அதுக்குள்ளே அப்ரிவேஷன் இருந்தால் அப்ரிவேஷனையும் எழுதுங்க. அப்போ தான் வந்து 3 மார்க்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக 3 மார்க்ஸ் வந்து போடுவாங்க. அதே மாதிரி டிஃபரன்ஷியேட் கொஷின் வந்து கேட்கும்போது நீங்கள் டேபிளேஷன் போட்டு தான் எழுதணும். ஓகேங்களா? டிஃபரன்ஷியேட் கொஷின் வரும்போது மறந்துடாமல் டேபிளேஷன் போட்டு எழுதுங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் கொஸ்டின், லிமிட்டேஷன்ஸ் கொஸ்டின், பாஸ்டுலேட்ஸ் கொஸ்டின், இந்த மாதிரி பயன்கள், பயன்பாடுகள், குறைபாடுகள், நிறைகள் இந்த மாதிரி கேள்விகள் வரும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த கொஸ்டினுடைய ஹெட்டிங் போட்டுட்டு ஒவ்வொரு ஆன்சருமே பாயிண்ட் பை பாயிண்டாக போடுங்க. ஸ்டார் போட்டு நீட்டாக அழகாக எழுதுங்க. இதே மாதிரி இப்போ தான் ஒவ்வொரு கேள்விகளையுமே அந்த கேள்விகள் எப்படி கேட்டிருக்காங்கோ அதற்கு ஏற்றால் போல் எழுதுங்க. லெஜிபிள் ஹேண்ட் ரைட்டிங்காக எழுதுங்க. ஒரு கேள்விக்கும் அடுத்த கேள்விக்கும் அலைன்மெண்ட் பண்ணுங்கள். எந்த விதமான ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லாமல் ஓவர் ரைட்டிங் இல்லாமல் எழுதுங்க. குறிப்பாக முழுமையான மதிப்பெண் எடுக்கணும்னா எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸுமே 2 மார்க்ஸ்லேயோ 3 மார்க்ஸ்லேயோ 5 மார்க்ஸ்லேயோ எக்ஸஸ் கொஸ்டின் எழுதுறாதீங்க. உங்களுடைய ஆன்சரை திருத்தி வேல்யூ பண்ணிவிட்டு ஒவ்வொரு கொஸ்டின் நம்மளுடைய கொஸ்டின் மார்க்கையும் நம்ம ஃப்ரெண்டில் வந்து போஸ்ட் பண்ணுவோம். அதே மாதிரி பேஜ் வைஸ் மார்க்ஸுமே வந்து ஃப்ரெண்டில் வந்து போஸ்ட் பண்ணுவோம். அப்போ வந்து நீ கண்டிப்பாக வந்து எக்ஸஸ் கொஸ்டின் எழுதுறீங்கன்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ யாருமே எக்ஸஸ் கொஸ்டின் எழுதாதீங்க. உங்களுடைய ஆன்சர்ஸ் வந்து தவறாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு பென்சிலில் மட்டும் பண்ணுங்கள். ஸ்கேல் எடுத்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு இட் வாஸ் கேன்சல் பை மீன் போட்டுட்டு நீங்கள் உங்களுடைய அடுத்த லைன்லேருந்து ஆன்சர்ஸ் எழுத ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? மிக முக்கியமாக எந்த ஒரு கேள்விகள் பதிலுமே நூக்கன் கார்னஸ் வந்து ஆரம்பிக்காதீங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய டிப்ஸு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. சில சமயம் வந்து ஒரே கொஸ்டினுக்கு 5 மார்க் கொடுப்பாங்க, சில சமயம் வந்து ஏபின்னு கொடுத்துருப்பாங்க. ஏக்கு 2-3 மார்க்ஸும் பி கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து கவனமாக வந்து அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறாங்கன்னா அது கொஸ்டின் கரெக்டாக நீங்கள் வந்து போட்டுட்டு அதற்குரிய ஏவா பிஆர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 34 அட்டன் பண்ணுறீங்க. 34 அட்டன் பண்ணும்போது ஏ ஃபஸ்ட்டு கொஸ்டின் அட்டன் பண்ணால் ஏன்னு அட்டன் பண்ணுங்கள். இல்லை அதில் சாய்ஸ் அட்டன் பண்ணுறீங்கன்னா 34 அல்லது பி இந்த மாதிரி நீங்கள் வந்து போடணும். ஒவ்வொரு 5 மார்க் கொஸ்டினுமே ஹெட்டிங் போடுங்க. எக்ஸ்பெரிமெண்ட் கேட்டிருக்காங்களா, லாஸ் கேட்டிருக்காங்களா, அதனுடைய அடிப்படையில் நீங்கள் டெரிவேஷன் கொஸ்டின் கேட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்து தெளிவாக நீட்டாக அழகாக எழுதுங்க. லாஸை மட்டும் எந்த விதமான தப்பு இல்லாமல் எழுதுங்க. டெரிவேஷன்ஸ் வந்து மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுதுங்க. அடித்தல் திருத்தல் இல்லாமல் உங்களுடைய ஆன்சர்ஸ் வந்து எவ்வளவு தேவையோ, கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்களோ அதற்கு உண்டான ஆன்சர்ஸை எழுதும்போது கண்டிப்பாக எந்த ஒரு டீச்சர்ஸுமே மார்க்ஸை குறைக்காமல் முழுமையான மதிப்பெண் கொடுப்பாங்க. இந்த ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11th காமன் தேர்ட் டிவிஷனுடைய ஒரு ஸ்கிரிப்ட் ஆன்சருக்கு தான் கொடுத்துருக்கு. இதோடைய கொஸ்டின் பேப்பரும் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஆன்சரை செக் பண்ணி பாருங்கள். எப்படி பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்களா, நல்லா பண்ணலையா, ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் வந்து பதிவு செய்யுங்க. இல்லை சார் பேப்பர் ப்ரெசென்ட் சூப்பராக இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட்டில் வந்து பதிவு செய்யுங்க. இதோடைய PDF லிங்க்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.